சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின நான்காவது வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 6 மணி வேளையிலிருந்து 9 மணி வேளை வரைக்கும் ஒரு பெரிய இருள் சூழ்ந்து கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு தெய்வ பிரசன்னம் அவரை விட்டு நீங்கின அந்த வேளையிலே, பாவத்திற்கான பரிகாரம் செய்ய நிறைவேற்றப்படுகிற அந்த வேளையில், தேவ நீதி எங்கே சந்திக்கிற வேளையில் ஒரு பெரிய இருள் சூழுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் கைவிடப்பட்டதாக உணர்கிறார். அதுவரையில் எப்பொழுதுமே அவர் அவிதமாக கைவிடப்பட்டதாக உணர்ந்ததில்லை. யோவான் 16:32 32 வாஸ்து பார்க்கும்பொழுது, ஒரு காலகட்டத்தில் இயேசுவோடிருந்த சீடர்களெல்லாம் நாங்கள் என்ன வந்தாலும் உம்மோடு இருப்போம் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தின வேளையில், நீங்கள் எல்லோரும் சிதறுண்டு அவனவன் தந்தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொன்னார். ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார் என்றார். ஆக நெருக்கடியான வேளையிலும் பிதாவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே தான் இருந்தார். ஆனால் மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வந்தவர் அந்த பாவங்களை சுமந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் நீங்கினது. அங்கே ஒரு இருள் சூழ்ந்தது. பாவம் இருக்கின்ற இடத்துல தேவ பிரசன்னம் இராது என்பதை விளக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தைகளைத்தான் அநேகர் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும், ஏன் சில கிறிஸ்தவர்களும் கூட பார்த்து இடறுவார்கள். ஏனென்றால் அவர் தேவனாக இருந்தால், அவர் கர்த்தராக இருந்தால், அவர் கடவுளாக இருந்தால், அவருக்கு ஒரு நெருக்கடி வந்த பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் கதற வேண்டும்? இதைத்தான் யெகோவா சாட்சிகளும் சொல்லுவார்கள். அவர் வெறும் மனிதர் தான், அவர் வந்து கடவுள் கிடையாது, அதனால தான் அவர் வந்து அவ்விதமாக சொன்னார் என்று நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது அவர் ஒரு மனிதராகத்தான் அங்கே அந்த சூழலை சந்திக்கிறார். மனிதராகத்தான் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார் என்றால், மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு உலகத்தில் எந்த மனிதரும் தகுதியானவன் அல்ல. பழுதற்ற ஒரு பலி செலுத்துவதற்கும் மனிதர்களிடத்தில் யாரும் இல்லை. ஆடுகளும் மாடுகளும் கொண்டு அந்த பலிகளினாலே மனிதர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி அடையாது. எனவே மனிதர்கள் யாருமே மனிதர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கான பலியாக கொடுக்கப்பட தகுதி உள்ளவர்கள். எனவே தான் தேவன் ஒரு ஏற்பாட்டை செய்தார். அந்த தேவனே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்தார். அப்போ மனிதராக வந்தவர் செயல்படுகிற பொழுது மனிதராகத்தான் அவர் இருந்தார். அவர் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்று பிலிப்பி 2:5 வாசிக்கிறோம். பிலிப்பி 2:5 5, 6, 7 வசனங்களை வாஸ்து பார்க்கும் பொழுது, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அந்த தெய்வீகத்தை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். லிட்டரலாக ஒரு மனிதராகவே வந்தார். அவர் அங்கே கடவுளாக தொங்கவில்லை, தேவனாக தொங்கவில்லை. தேவனுடைய ஏற்பாட்டின்படி அவர் மனிதராக வந்து ஒரு மனித சரீரத்தில்தான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் மிகுந்த வியாகுல வேளையில் என் தேவனே ஏன் என்னை என்றால் அந்த தேவ பிரசன்னம் அகன்ற பொழுது துன்பத்தின் மத்தியிலே கைவிடப்பட்டதைப் போல உணர்ந்தார். அவர் கடவுளாக இருந்தால் ஏன் அவிதமாக சொல்ல வேண்டும்? பாருங்கள், மனிதருடைய பாவத்திற்காக ஒரு மனிதராகத்தான் அவர் அங்கே வெளிப்படுகிறார். எனவே அந்த மனிதராகத்தான் அங்கே இருக்கிறார். அங்கே வந்து அவர் கடவுளாக இல்லை. அப்படின்னா தேவன் தம்மை மனிதராக மாற்றி வந்த பொழுது உடலிலே வலியை உணராத ஒரு மனிதராக அல்ல, வேதனை உணராத ஒருவராக அல்ல, அமைதி குறைவு உணர முடியாத ஒருவராக அல்ல, அவர் மனிதனாகவே வெளிப்பட்டார். எனவே தான் பிதாவாகிய தேவனே என்று கூப்பிட்டார். ஆம் அருமையானவர்களே, அவர் மனிதராக வந்து மனித பாவங்களை சுமந்து தீர்க்கிறபடியினாலே அந்த மனிதனுக்குரிய வேதனைகளை சந்தித்தால் எனவே தான் தாகமாயிருக்கு என்று சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். ஆம் அருமையானவர்களை, கடவுள் என்றால் இல்லை, கடவுளாக அல்ல, மனிதராக, தேவன் மனிதராக. உதாரணமாக ஒரு ராஜா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காக மாறு வேடம் போட்டு அவர்களுக்கு எதிராக வந்தவர்களுக்கு எதிராக சண்டை போடுவார்.
அந்த நேரத்தில் வந்து அந்த ஜனங்கள் வந்து அவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை வைப்பாங்க, இந்த இடத்துலையும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். அப்போ அவர் சொல்லு, நான் ராஜா கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஏன்னா அவர் ராஜாவாக இருந்தாலும் வேடத்தில் வந்திருக்கிறபடினால அவர் வந்து சரி சரி நானே செய்கிறேன்னு சொல்லலை, ராஜா சொன்னால் நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்துங்க வேடம் கூட அணியலை, அவர் உண்மையிலேயே ஒரு மனிதராகத்தான் தம்மை மாறி மன்னி மானுட அவதாரமாகத்தான் வந்து அந்த பாவங்களை தம்மில் சுமந்து தீர்க்கிறார். எனவே தான் அவர் வந்தது என் பிதாவை என்று சொல்கிறார். அப்படின்னா தேவன் மனிதராக வந்தார். எனவே அங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர் மனிதராக இருந்த பொழுது ஒரு சராசரி மனிதன் அடைகிற வேதனையை, அந்த பெரிய நோவை, அந்த பெரிய சிரமத்தை, அந்த கஷ்டத்தை தனக்குள் உணர்ந்தபடினால் தான் அவ்விதமாக சொன்னார். ஆனாலும் அவர் யார், தேவாதி தேவன், ஆனால் மனிதர்களுக்காக மனிதராகவே அங்கே அந்த பாடுகளை அனுபவித்தார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவ ஏற்பாடு, இது தேவனுடைய ஒரு இட்டர்னல் பிளான். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் புரிந்து கொள்வதற்கு எந்த கடினமும் இல்லை. கர்த்தர் தாமே சரியான புரிந்து கொள்ளுதலோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக.